நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலோட தனித்துவமான ஃபோன் நம்பருக்கு கடந்த வாரம் ஒரு ஃபோன் வந்திருந்தது. அது என்ன ஃபோன் அப்படின்னா, சென்னை மொபைல்ஸ் மேடவாக்கம் சென்னை பகுதியிலிருந்து பிரான்ச்சிலிருந்து ஏதாவது 12,000 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய்க்கு சலுகை விலையில் தரோம் அப்படின்னு வந்து ஒருத்தன் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் காவியன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தாங்க நம்மகிட்ட. அவங்க வந்து இந்த மாதிரி என்னோடய அட்ரஸ் எல்லாமே கேட்டு வாங்கிட்டு உங்களுக்கு 1 வீக்கில் பார்சல் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பார்சல் உண்மையா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை தொடர்பு கொண்டதும் நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு பேசிய ஆடியோக்களை நீங்கள் பாருங்கள். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸில் அந்த இது அந்த பார்சல் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் நேரில் போய் செக் பண்ணியிருந்தோம். அதோட தன்மை என்னங்கிறதும் அதோட உண்மை என்னங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இல்லை அவங்கள கூப்பிட்டாங்க அவங்கள கூப்பிட்டாங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். சொல்லுங்க. சென்னை மொபைல்ஸ் தானங்க மேடம் இது? நீங்க சார்? எனக்கு ஒரு 4 நாள் முன்னாடி கால் பண்ணாங்க மேடம், மொபைல் வந்து தரதா சொல்லிட்டு ஆஃபர்ல. சென்னை மொபைல்ஸ் தானங்க மேடம் இந்த நம்பரும்? ஆமா சார். ஆமா சார். பேருங்க ரியாஸ்ங்க மேடம். காவியன் ஒரு மேடம் பேசுனாங்க, போன் பண்ண எடுக்க மாட்டேறாங்க. ரியாஸ் சார். சார் புக் பண்ணி அனுப்பிட்டீங்க சார். அப்படிங்களா? மொபைல் அனுப்பிட்டாங்களா மேடம்? ஆ பார்சல் அனுப்பிட்டாங்க சார். எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாளைக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்களா? ஆ சரிங்க மேடம். சென்னை மொபைல்ஸ் தானங்க மேடம் நீங்க? ஆமா ஆமா சார். ஆமா சார். தாம்பரம் பிரான்ச்னு சொன்னாங்க. ஆமா சார். ஆமா சார். உண்மையிலேயே ஃபோன் வந்துருமுலங்க மேடம்? உண்மையிலேயே ஃபோன் வரும் சார். நம்பிக்கையா வாங்கலாம். ஆ சரிங்க மேடம். அதான் கேட்டேன். நான் ஒரு சில பேர் ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. சார் டவுட் க்ளியர் பண்ணிடலான்ட்டு கேட்கலாம்னு கூப்பிட ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. லீவ்ல இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, லீவ்ல இருக்கிறாங்க. அதனால அவங்க ஃபோன் கவனிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? என் பேர் ரத்னா சார். ரத்னாவா? ஓகே ஓகேங்க மேடம். ஒரு நாள் ஃபோன் தான் மேடம் வரும்? ஒரிஜினல் மொபைல் தான் சார். உங்களுக்கு நாளைக்கு சனிக்கிழமை, திங்கள் தவணை செவ்வாய்க்கிழமை வந்துடும். ஆ சரிங்க மேடம். வந்துடுங்க மேடம். அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். சார் தான் மொபைல் வந்து உண்மையில மொபைலா இல்லை என்னங்கிறது தெரியல. ஃபோனில் தான் பேசுறாங்க, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேறாங்க. எந்த ஆஃபர்ல மேடம் தராங்க சார்? இருங்க சார், நான் உங்களுக்கு பேக் பண்ணாங்க இல்லையா மேடம், அவங்க அவங்க இல்லை வேற ஒரு மேடம் கால் பண்ண சொல்கிறோம். இருங்க. ஆ சரிங்க மேடம். ம் சரி. ஓகே மேடம். ஹலோ. ஆ மேடம் வணக்கம். மேடம் எனக்கு செவ்வாய்க்கிழமையா? சரிங்க சார். அது கூட டவுட் கால் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அட்டன் பண்றேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹாஃப் அவர் தான் நான் லேட்டா வருவேன் சார். கண்டிப்பா தினமும் வந்துருவேன். கொஞ்சம் லேட்டா வந்தேன் சார். சரிங்களா? அதனால அட்டன் பண்ண முடியல. சாரி சார். நீங்க கால் பண்ணுங்க, நான் அட்டன் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. சரி. இந்த பெண்கள் கூறியபடி எனக்கு 5வது நாளான எனக்கு ஃபோன் வந்திருந்தது. ஸோ நாங்கள் அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக போயிருந்தோம். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஆ சரிங்க. சென்னை அட்ரஸ் சொன்னாங்க நீங்க கூப்பிட்டு இல்லையா? அவங்கள கூப்பிட்டாங்க.
சந்தேகம் இருக்கு. அவங்க சொன்னது மெட்ராஸ் அட்ரஸ், ஆனா இருக்கிறது பாத்தீங்கன்னா போட்டுக்கிறது பெங்களூர் அட்ரஸ் போட்டிருக்காங்க. அப்ப இது ஜம்மி பீஸ் தான் நினைக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு எடுத்தாங்கன்னா இது டேஞ்சர் தான். சரிங்க சார். நீங்களா ஆர்டர் போட்டுருங்க, தாராளம் வாங்கிங்க. சொன்னது சென்னை அட்ரஸ். சென்னையில இருந்து சென்னை மொபைல்ஸ் வந்து கால் பண்றேன் அட்ரஸ், ஆனா போட்டுக்கிறது வந்து பெங்களூர் அட்ரஸ். அப்ப டுபா கூடதான் சாமி. நன்றி சாமி. பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி சென்னை அட்ரஸ்லேருந்து வரல, ரெண்டாவது சென்னை மொபைல்ஸுங்கிற பேர்லேருந்தும் வரல, ஸ்ரீ சாய் மார்ட் ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பேரில் பெங்களூர் அட்ரஸ்லேருந்து வந்துடுது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு. நாங்கள் போஸ்ட்மேன்ட்ட இன்குயரி பண்ணுறப்ப இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்குங்க, நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ரிட்டன் போட முடியாது, நீங்கள் இப்போ உங்களுக்கு வேண்டாம்னா நாங்கள் ரிட்டன் போட்டுருந்தாங்க. ஸோ அண்ணா நீங்கள் ரிட்டன் போட்டுருங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் சென்னை மொபைல் கஸ்டமர் கேர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி ஆஃபர் போட்டிங்களான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் கொடுத்த பதிலாக இப்போ நீங்கள் கேளுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சென்னை மொபைல் சொல்லுங்க சார். சார், இது கோயம்புத்தூர் மாவட்டத்துல பேசுறோம் சார். எனக்கு ஒரு கால் வந்திருந்தது சார். சொல்லுங்க. சென்னை மொபைல்ஸ் தாரம் தாம்பரம் பிரான்ச்ல இருந்து கூப்பிடுறோம் அப்படின்னு. ஓகே. இது மாதிரி 12,000 மொபைல் வந்து 1,500 எனக்கு ஆஃபர்ல தரேன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க சார். இல்லை சார், அது ஃபேக்கா இருக்கும். ஃபேக்கா இருக்குங்களா சார்? அது உங்க கம்பெனில இருந்து வந்து வரல சார் கால்? இல்லை 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 சார், இல்லை சார். ஏன் சார் அப்புறம் கம்பெனி நேம் சொல்லி இது பண்றாங்க? சென்னை மொபைல்ஸ் கஸ்டமர் கேர்ட்டையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டோம், அது அவங்க ஃபேக் கால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்புறம் நம்ம அதோட விட்டுட்டோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு மொபைல் அனுப்பினவங்க திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு நான் மறுபடியும் திரும்பி கால் பேசுனதை கேளுங்க, ஆடியோவை கண்டிப்பாக கேளுங்க. மேடம். ஹலோ. பார்சல் வந்துருச்சுங்க மேடம். உங்க பேர் சார்? ரியாஜ். ஆ சொல்லுங்க மேடம். பார்சல் வந்துருச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை மொபைல் தான் கூட சொன்னீங்க நமக்கு. சாய்ராம் என்டர்பிரைசஸ்ங்க. அதுல வந்து பெங்களூர் அட்ரஸ் இருக்கும், சென்னை சாய்ராம் அட்ரஸ் இருக்கும். அப்படிங்களா? சாய்ராம் என்டர்பிரைசஸா சென்னை மொபைல்ஸா மேடம்? நீங்க சென்னை மொபைல்ஸ் தான சொன்னீங்க. இல்லைங்க, சென்னை சென்னையில இருந்து பேசுறதால சென்னை மொபைல் சொல்லிருக்காங்க. சாய்ராம் என்டர்பிரைசஸ் எங்களுது. சென்னை மொபைல்ஸ்ங்கற சென்னை மொபைல்ஸோட பிராண்ட், அது ஒரு கம்பெனி இருக்காங்க மேடம். நீங்க சென்னை மொபைல்ஸ்னா அப்புறம் சென்னை மொபைல்ஸ் மாதிரி தான் நினைக்க முடியும் நம்ம. சாய்ராம்னு சொல்லிருக்காங்க சார். சாய்ராம் நீங்க சொல்லவே இல்லைங்க மேடம். கால் பண்ணிட்டு நீங்க தான் பண்ணீங்க. நாங்க தான் கால் பண்ணோம். ஆமாங்க. சென்னை சென்னை மொபைல் ஷோரூம் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கோம். சாய்ராம் என்டர்பிரைசஸ் சொல்லிருக்காங்க. சாய்ராம் என்டர்பிரைசஸ் நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைங்க மேடம். யா பாஸ்ல அத வர சார் வரும். இல்லை, நீங்கள் சென்னை மொபைல்ஸ் வந்து பேசணும்னு சொன்னீங்க. இப்போ சாய்ராம் என்டர்பிரைசஸ்னு வரும் அப்படிங்கிறீங்க. சாய்ராம் என்டர்பிரைசஸ் நான் பொருளை ஆர்டர் பண்ணல, சென்னை மொபைல்ஸ் தான் மேடம் ஆஃபர் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சார், பேக்கிங் பண்ணி வந்து பார்த்து யாரும் மேடம் சொல்லுவாங்க? அதை யாருமே சொல்ல கிடையாது. யாரும் சொல்லுங்களா? ஆமாம், நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணி ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் பேக்கிங்லேருந்து பேக்கிங்லேருந்து ஒருத்தர் கொடுத்தாங்க, இது மாதிரி உங்கள் மொபைல் பேக்கிங் பண்ணியிருக்கேங்க, நாங்கள் அனுப்பிடுறோம் உங்கள் அட்ரஸ்க்கு, நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறேன் நாங்கள். சாய்ராம் மொபைல் ஷோரூம்னு வந்துருக்குன்னு சொல்லிடுங்களா? இல்லை இல்லைங்க. எனக்கு சார் நான் மாதிரி இருந்தாலும் நீங்க உங்களுக்கு கால் பண்ணி சொல்றதுனால தான் நாங்க பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். நீங்க வந்து சென்னை மொபைல் சொல்லி தான் எங்க சொன்னீங்க. சாய்ராம் என்டர்பிரைசஸ் இப்பதான் நீங்க சொல்றீங்க. இது எப்படி மேடம் வாங்குறது? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது தான் சொன்னேன். சாய்ராம் சாய்ராம் மொபைல் ஸ்டோர் மேடம். சாய்ராம் போறங்க, ஒரே நிமிஷம் போறங்க, பார்சல் வரட்டும். அண்ணா கொஞ்சம் பார்சல் கொடுங்க. சாய்ராம் என்டர்பிரைசஸ் மொபைல் ஷோரூம் இல்ல, பேர் இல்லைங்களா மேடம்? சாய்ராம் மொபைல்னே கிடையாது, சாய்ராம் என்டர்பிரைசஸ் சாய்ராம் ஸ்ரீ சாய் மார்க்கம் தான் இருக்கு. சாய் மார்க்கம் தான் இருக்குங்களா? மொபைல்ஸ்னா கிடையாது உங்களுக்கு? இதுல
அப்படியே சொல்லுங்க நீட்டா, அதுல என்னென்ன போட்டுருக்கேன் அதை அப்புறம் பாக்குறேன். சென்டர் அட்ரஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் என்டர்பிரைசஸ், ஸ்ரீ சாய் மார்ட் ஃப்ரம் ஸ்ரீ 15 தேர்ட் கிராஸ் 120 கிராஸ் வசந்தபுரா ரோடு பெங்களூர்னு போட்டுருக்கு. ஆமாங்க சார், அது பேக்கிங் ஆஃபீஸோட அட்ரஸ். அது அப்படிலாம் வாங்க முடியாது மேடம், சென்னை மொபைல்ஸ் கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணது. சாய்ராம் என்டர்பிரைசஸ்ங்கிறது எங்க இருக்குன்னு தெரியாது, யாருக்குன்னு அது என்னன்னு தெரியாது, எனக்கே தெரியாது. தாமரை மேட வாக்கத்துல இருக்குங்க. மேட வாக்க அட்ரஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கோங்க மேடம், பெங்களூர் அட்ரஸ் வந்து கொடுத்தீங்க எப்படிங்க மேடம்? பேக்கிங் அங்க இருக்குங்க சார், பேக்கிங் ஆஃபீஸ் இந்த பெங்களூர்ல தான் இருக்கு. சரி சரி மேடம், நீங்க சென்னை மொபைல் சொன்னீங்க அதனால தான் ஆர்டர் பண்ணது மேடம். சாய் மட்டும் நம்ம ஆர்டர் பண்ண கிடையாது, இது வேற வேற கம்பெனில இருந்து வந்து எப்படி வாங்குறீங்க? அது பார்சல் ஓபன் பண்ண போறாங்கறாங்க. அந்த பார்சல் எங்களுக்கு தாங்க, எங்களுடைய பார்சல் தான் மேடம். பார்சல் வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியாது, பேமெண்ட் பண்ணி தான் ஓபன் பண்ண முடியுங்கறாங்க. நீங்க சென்னை மொபைல் சொன்னீங்க, இப்ப சாய் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்குது, எப்படி நம்ம இது வாங்கி வாங்குறது சார்? உங்களுக்கு அப்படி டவுட்னா நான் லைன்லயே இருக்க, நீங்க வாங்கி பிரிச்சு பாருங்க. உங்களுக்கு அனுப்பின மொபைல் தான் அதுல இருக்கும். இல்ல இல்லங்க மேடம், இதுக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம், வாங்கிங்க. ஓகேங்க மேடம், சரிங்க. உங்க ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணதும் சரி, ரெண்டாவது ரெண்டு மூணு பேசுறப்பும் சரி, சென்னை மொபைல் சொன்னவங்க சாய் மார்ட்டு சாய் என்டர்பிரைசஸ் எதுவுமே சொல்லாமல் மொபைல் வந்து நம்ம பார்சல் வந்ததுக்கு அப்புறம் சாய் மார்ட்டுங்கிற அட்ரஸில் தாங்க வரும், அதாங்க நம்மளுக்கு புக்கிங் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட சொல்லி ஏமாத்தினாங்க. நம்ம கொஞ்சம் உஷாராயிட்டோம் அப்படிங்கிறனால இந்த பார்சலை வாங்காமல் திருப்பி ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்களும் அனைவரும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே உஷாராக இருங்க, யாரும் ஏமாற வேண்டாம். அவங்க நம்ம தொடர்பு கொண்ட ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்காதீங்க. நம்ம எம்டிஎஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி புதுசு புதுசான ஒரு மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை நாங்கள் கண்டிப்பாக வழங்குவோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.